சுவாமி, 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 என்னம்மா சுவாமி, என்ன ஏமா அப்படி பண்ணிட்ட? உன் மேல உள்ள ஆசையிலான இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன், அதை தூக்கிட்டு நெருப்புல போட்டேன். என் மனசு எவ்வளவு வேறுபட்டு துடிச்சு போனம்மா. சிவாமி சத்தியமா சொல்றமா, உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அம்மா விட உன் மேலதான் பாசம் வச்சிருக்கேன். என்னைய நம்புமா? இங்க பாரியா, உன் நடிப்பெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. உங்க ஆத்தா கிட்ட வச்சுக்க இந்த நடிப்பெல்லாம், என்கிட்ட வச்சுக்காத. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும், இத முடிவு பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்து பேசு. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் பேசாத. சிவாமி நானும் வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன், கிடைக்கலம்மா. கூடிய சீக்கிரம் ஒரு வீடை பார்த்து அவளை தனியா கொண்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜென்மம்னு கட்டிட்டேன் பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா, 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 இப்ப என்ன பாருமா? அம்மா இப்ப நீ என்ன பார்க்கலனா செத்தே போயிடுவேன். பாருமா அம்மா, அம்மா, நான் என்னமா பண்ணுவேன்? இதை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறம்மா. அவளை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனாலதான் வேற வீடு பார்க்கணும் அவட சொன்னம்மா. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கம்மா, என்ன நம்புவா? அம்மா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒரு புனி வருஷத்தை வாங்கி கொடுத்துருப்பா. நான் போய் சேர்ந்துடுறேன். நீ செத்து போன அத்தனை நிமிஷமே நானும் செத்து போனம்மா. என்னால உயிரோட இருக்க முடியாதுப்பா. எல்லாமே நீ தானே அம்மா. கோயிலுக்கு போலான்னு பார்த்தா இந்த மனுஷன் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரே. இவரை கட்டினதுக்கு ஒரு கழுதைய கட்டிருக்கோம். கோழி அடைக்கிற பஞ்சார மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு அஞ்சாறு பேர் வீட்டுல படுத்திருந்தா எப்படி குழந்தை பறக்கும்? நம்ம எல்லாம் பஞ்சாயிரம் பார்த்தா கூண்டு உள்ள இறங்குறோம். கட்டணம் நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் பாரு. திருந்தவே மாட்டேங்கிறான். ஐயா சின்ன பண்ண, எல்லாரும் இருந்தாலும் இப்படி பேசாதீங்க சின்ன பண்ண. அவங்க இவங்க வீவோ பொண்டாட்டி, அவங்க மனசு சங்கடப்படாது. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. அம்மா உங்களே தான்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏம்மா அவங்க பேசுனது தப்பு தான், அதுல ஒரு நாயம் இருக்குல்ல. மூணு வருஷம் வச்ச பூ கசங்களைனா நாலு பேர் நாலு விதமா பேச தலைமை செய்வான். நீங்களும் ஐயாவும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த கூண்டுல இருந்து ஒவ்வொரு ஆளா நீங்க தான் வெளியில அனுப்பணும். இல்லனா அச்சம் நாணம் மடம் எதுவுமே இல்லாத ஆளா இருக்கணும். புரியுதாமா? இல்லம்மா, அவங்களை வெளியேற்றுறதுக்கு சொல்றேன். கூண்டுல இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியேற்றதால நீங்க நல்லா இருக்க முடியும். இல்லனா அந்த ஆளு அம்மா தம்பின்னு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவார். உங்களுக்கு என்ன உதவி செய்யணாலும் நான் இருக்கேன். இல்லம்மா, ஐடியா, ஐடியா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னேன். பாத்துக்கோங்கம்மா. நல்லதுக்கே காலம் இல்ல. ஏமா கோயிலுக்கு போயிட்டு பாதி வெள்ளிய திரும்பி வந்துட்டேன். இங்க பாரியா, இன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீனே என் கூட வர, அவ்வளவுதான். இந்த பாருமா, இன்னைக்கு எங்க சித்தி சித்தப்பாலாம் ஊர்ல இருந்து வராங்க. அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல வர இல்ல. நீ தாம வர்றவங்களை எல்லாம் பாத்துக்கணும். போமா, வீட்டுக்கு போமா. ஆமா, வருஷம் பூரா உன் வீட்டுக்கு ஜனங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு வடிச்சு கொடுத்ததை தவிர எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. இப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், உன்னால வர முடியுமா இல்லையா? இந்த பாருமா, போகப்படாதுமா. எனக்கு ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாதுமா. அப்படி நீ போகணும்னு ஆசைப்பட்டா தம்பிய கூட்டிட்டு போயிட்டு வாமா. போமா. இங்க பாரியா, உன்னதான் கூப்பிட்டேன், உன் தம்பிய கூப்பிடல. உன்னால வர முடியுமா முடியாதா? தம்பி போ, போமா, நான் வந்துடுறேன்.
ஓகேடா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேவா? ஓகே ஓகேடா. நான் எங்க தாத்தா வீட்டுல இருக்கேன்டா. நான் ஈவினிங் எங்க வரணும்? சொல்லுங்க தாத்தா. உட்கார். யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் தாத்தா. ஃப்ரெண்டுனா அங்க நின்று பேசுறேன், இங்க நின்று பேசுறேன், அங்க பேசுறேன், இங்க பேசுறேன். ஃப்ரெண்டுனா பேசிட்டே இருப்பாங்க. நீ கட் பண்ணி கட் பண்ணி பேசுறேன்னா ஃப்ரெண்டா இருக்காங்க. உன் மாமனுகள்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க. ஜாக்கிரத, தகப்பன் இல்லாத குழந்தை என் வளர்ப்பு தப்பா போயிருக்கணும். சரிங்க தாத்தா. போ. என்ன போட்டிருக்கு? என்ன தர படிச்சுட்டு இருக்க? தக்காளி கிலோ. எந்திரிச்சு போ, நானே படிச்சுக்கிறேன். நேரங்காலம் தெரியாம எடுத்துக்கணுமா? அவன் நல்லா சாப்பிடுவான். அதான் போட்டிருக்கேன்.